அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் வாழ்த்துக்கள். எல்லாரும் தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல தருணம், ஏன்னா ஒரே விரல் தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் தலைமுறையை வந்து மாற்றக்கூடிய பெரிய விஷயம் வந்து இந்த ஒரு விரலில் இருக்கிற அந்த மை தான். அது என்ன அப்படின்னு என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தல்னால சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அது வேறு மாதிரியான கான்செப்ட்டு. உள்ளாட்சி தேர்தலுங்கிறது உள்ளூரில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தலைவர்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது, உங்களுக்கு தேவையான அந்த பகுதி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயந்தான் இது. மற்ற தேர்தலை விட நீங்கள் இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, முதல்ல என் பகுதியில் ஒரு நல்ல ஒரு சேவகரை, நல்ல ஒரு பொதுநலவாதியை தேர்ந்தெடுத்து பழகினா தான் என்னால் ஒரு சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ தேர்ந்தெடுக்க முடியும் இல்லையா. என் வீட்டை நான் முதல்ல சுத்தம் பண்ணி நான் வந்து வசிக்கணும், அப்புறம் தான் கொஞ்சம் ஊரை சுத்தம் பண்ண யோசிக்கணும். என் வீட்டு குப்பையாக வச்சுக்கிட்டு நான் ஊரே சுத்தம் பண்ண போகிறேங்கிறது தப்பான கான்செப்ட்டு. எந்த ஒரு காரணம் கொண்டும் சாதி அரசியல் பண்ணுறவங்களையோ, மத அரசியல் பண்ணுறவங்களையோ, பண அரசியல் பண்ணுறவங்களையோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. உண்மையிலேயே உங்கள் பகுதியில் இவர் ஒரு வார்டு மெம்பராக வந்தாலோ, இல்லைனா வந்து உங்கள் ஊருக்கு ஊராட்சி மன்ற தலைவராக வந்தாலோ செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க. பெரும்பாலான பகுதிகளில் வந்து நடக்குது, ஊராட்சி பகுதிகள் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஊராட்சி பேரூராட்சிலாம் நடக்கலை, கவுன்சிலர் தேர்தலும் நடக்கலை. அதனால் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும் ஓட்டு போடுங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சில ஆவணங்கள் கையில் வச்சுங்க. என்னது? ஆதார் கார்டு வச்சுங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் வச்சுங்க, அப்புறம் வந்து உங்களுடைய வாக்காளர் அந்த அடையாள அட்டையை வச்சுங்க, இது மூணு வச்சுங்க. ஒருவேளை உங்கள் ஓட்டை யாராவது போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரீகலெக்ட் பண்ண முடியும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது, போட்டாங்கன்னா போன்றுவாங்க, நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் காலையில் போய் போட்டால் தான் வந்து நீங்கள் உங்கள் ஓட்டு செல்லும், மதியத்துக்கு மேலே போயிட்டா யாராவது போட்டுட்டா உங்கள் ஓட்டை நீங்கள் மீட்டெடுக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் காலையிலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும், இது வந்து பேப்பர் ஓட்டு தான் நடக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் போய் எப்போனாலும் போங்க, உங்களுக்கு இடைப்பட்டனால ஆனால் போங்க. உடனே வெளியூரில் இருக்கிறீங்களா இல்லை வெளிநாடுகளில் இருக்கிறீங்களா, கொஞ்சம் முயற்சி பண்ணி வந்து போடுங்க. வெளியூரில் இருந்தால் கூட இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்க கூட கொஞ்சம் கிளம்பி போங்க. உங்கள் பகுதி வந்து இன்றைக்கி ஒரு சாலை அமைப்போ இல்லை மின்சார வசதியோ, குடிநீர் வசதியோ, இல்லை வந்து வேறு எதுவும் பொது விஷயங்கள் ஏதோ ஒரு இருந்தாலும் உங்களுக்கு அந்த பகுதி செயலாளர் தான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்வார். ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை வார்டு மெம்பரோ இவங்கள்ட்ட தான் நீங்கள் உதவி கேட்டு போயாகணும். அதற்கான விஷயம் சில பகுதிகளை ஏலம் விட்டு ஜெயிச்சதாகவும் சொல்கிறாங்க, சில பகுதியில் அன்னபோஸ்ல ஜெயிச்சு வந்ததான் சொல்றாங்க. அது அன்னபோஸ்ல ஜெயிச்சதுல ரெண்டு ரகம் இருக்கு, ஒன்னு காசு கொடுத்து எதிராளி இல்லாம பண்றது, சில இடத்துல நேர்மையான ஆறு யாரும் ஏத்து நிக்கல, ஊர்ல உண்மையில நிறைய செஞ்சிருக்கிறாருன்னு இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு இன்னும் இந்த பழைய விஷயங்களை சிந்திக்காம இனி வரும், ஏன்னா இழந்து நிற்கிறோம். எல்லாருக்கும் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தெரியும், எல்லாத்தையும் இழந்துட்டோம். இனியாவது வர அதிகாரத்துக்கு வரவங்கள சரியான ஆட்களை நியமிப்போம். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு போங்க, குழந்தைகளை கையில் கூட்டு போகாதீங்க, வீட்டில் விட்டு போங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த வாக்கு செலுத்துகிற அந்த பகுதியில் வந்து எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போங்க. ஏன்னா எங்கேயாவது வெளியில் விட்டு நீங்கள் உள்ள போய் சில நேரங்கள் கூட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரங்களில் வந்து உங்களால் வந்து குழந்தைங்க என்ன இருக்குன்னு அந்த எண்ணம் அதில் தான் இருக்கும். அதனால் சில பாதுகாப்பு உறுதிப்படுத்திங்க, இல்லைங்க காவல்துறை இருந்தால் அங்கே கூட விட்டு போகலாம். தேவையில்லாத செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது, கேமராக்கள் எடுத்துகிட்டு போகிறது, மைக் எடுத்துகிட்டு போகிறது, தடை செய்யப்பட்ட பொருள் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துங்க. ஏன்னா அது ஒரு வாக்குச்சாவடி, உங்களுடைய பதிவு வந்து மறைமுகமாக தான் போடணும் இல்லையா, அதற்கான ஒரு பகுதி அது. அங்கே தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவங்கள்ட்ட போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அதற்கான விஷயம் தான் இது. இந்த வீடியோ பார்த்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த தேசத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் போடுற இந்த சின்ன ஒரு இந்த சிந்திச்சு போடுற இந்த ஒரு ஓட்டு தான் உங்கள் பகுதியோடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நிர்ணயிக்க போகுது. எப்போ நம்ம வந்து சரியாக சிந்திக்கிறோமோ அப்போ தான் அங்கே நடக்கிற செயலும் வந்து சரியாக இருக்கும். அதற்கான சின்ன விஷயம் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்திட்டு உடனடியாக தேர்தலுக்கு வாக்களிக்க போங்க.